ஹாய் நண்பா, அரசு வங்கியில் அதிகாரி பணி வந்திருக்கு. ஆமாங்க, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து கிட்டத்தட்ட 606 ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு. நம்ம தமிழகத்தில் உங்கள் சொந்த ஊரில் இருக்கக்கூடிய யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஃப்ரெஷருக்கு மட்டுமே ஒரு 50-55,000 ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேலரி எடுக்கலாம். அண்ட் அதே மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணுறதுக்கும் இங்கே நிறைய ஜாப் இருக்குது, நிறைய குவாலிஃபிகேஷன். முழு தகவலை தெளிவாக சொல்லியிருக்கேன், வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் புதுசாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, எனக்கு அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சின்ன இன்ட்ரோங்க, ஸ்கிப் பண்ணாதீங்க. ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பீப்புளாக இருக்கட்டும், இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தான். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட ஒரு மிகப்பெரிய தேடல் வந்து ஜாப் தான். அது மட்டும் இல்லாமல் டாப் எம்என்சி கம்பெனிஸில் சீக்கிரமாக ஜாபுக்கு போகணும், சீக்கிரமாக செட்டில் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஜாப் சர்ச் பண்ணுறாங்க. நம்ம இந்தியாவில் சாஃப்ட்வேர் ஜாப் வந்து நிறையா இருக்குதுங்க. ரீசெண்டாக கூட யூனியன் மினிஸ்டர் இதை பற்றி சொல்லியிருக்காரு. 2025-26 கிட்டத்தட்ட 1 கோடி சாஃப்ட்வேர் ஜாப் வந்து ஜென்ரேட் ஆக போகுது. மோஸ்ட்டாக ஐடி ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு நீங்கள் ஒரு டிகிரி ஹோல்டராக இருந்தால் போதுங்க, ஏதாச்சும் ஒரு டிகிரி மட்டும் படிச்சிருந்தால் போதும். ஜஸ்ட் நீங்கள் ஐடிக்குள்ளே போகிறதுக்கு என்ன ஸ்கில்ஸ் வேணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதை மட்டும் நீங்கள் லேர்ன் பண்ணாலே போதும், உங்களால் ஈஸியாக டாப் எம்என்சி கம்பெனி வரைக்கும் ரீச் ஆக முடியும். அதெல்லாம் ஓகே தான் ப்ரோ, ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ணுறது நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன். அமேசான், கூகுள் இந்த மாதிரியான டாப் எம்என்சி கம்பெனிஸில் ஒர்க் பண்ணவங்க அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. அந்த ப்ரோக்ராம் மூலமாக அதில் ஜாயின் பண்ணி இது வரைக்கும் கிட்டத்தட்ட 1000-க்கும் அதிகமான நண்பர்கள் வேலைக்கு போயாச்சு. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா 1500-க்கும் அதிகமான கம்பெனிஸ் இந்த ப்ரோக்ராம் முடிச்சவங்க மட்டும்தான் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து ஒரு ஃப்ரீ இன்ட்ராக்டிவ் லைவ் செஷனுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் அந்த ஃப்ரீ இன்ட்ராக்டிவ் லைவ் செஷன் மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணி பாருங்கள், இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். இந்த ஃப்ரீ லைவ் செஷனை நீங்கள் புக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அவங்களே உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து ஷேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், இப்போவே செக் பண்ணுங்கள். அரசு வங்கியான யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவிலிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த ஜாபுக்கான ஒரு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் இது. இந்த நோட்டிஃபிகேஷன் பார்க்கக்கூடிய லிங்க், அப்ளை லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான், ஓகேங்களா. ஒன் ஆஃப் த லீடிங் பப்ளிக் செக்டர் பேங்க் தான், அதாவது அரசு வங்கியில் அரசு வேலைவாய்ப்பு. ஸோ இந்த பேங்குடைய கிளைகள் வந்து பார்த்திங்கன்னா நாடு முழுவதும் இருக்குது. நம்ம தமிழகத்துலேயும் 38 மாவட்டங்கள் வரையாக யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கிளைகள் இருக்குது. அங்கே தான் உங்களுக்கான பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் சொல்லியிருக்காங்க. தற்பொழுது வந்திருக்கக்கூடிய வேலைகள் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அதிகாரி பணி, எஸ்ஓ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் 3rd February ஸ்டார்ட் பண்ணுறாங்க. க்ளோசிங் வந்து 23rd February. சரியாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 நாட்கள் மட்டும்தான் டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ எலிஜிபிலிட்டியை ஃபாஸ்ட்டாக சொல்கிறேன், அதை பார்த்துட்டு எல்லாருமே கண்டிப்பாக அப்ளை பண்ணி ட்ரை பண்ணுங்கள். குறிப்பாக பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. நார்மலாக நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க, எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா ஐபிபிஎஸ் வெப்சைட்டில் தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆனால் அதில் 2 எக்ஸாம் இருக்கும். பட் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா எஸ்ஓ ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எக்ஸாம் தான். ஒரு எக்ஸாம் கிளியர் பண்ணிவிட்டு அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ இருக்கும். அண்ட் அதேமாதிரி ஒரு சில போஸ்ட்டுக்கு எக்ஸாம் கூட கிடையாது, டேரெக்டாக ஸ்க்ரீனிங் இல்லைனா இன்டர்வியூ தான் சொல்லியிருக்காங்க. முழு தகவலை தெளிவாக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீஃப் மேனேஜர்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. சீஃப் மேனேஜர் அண்ட் தென் மேனேஜர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல், இந்த மாதிரி 3 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கேட்டகரியில் வேலைவாய்ப்பு. இதில் சீஃப் மேனேஜர் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுங்க. குறைந்தது 10 வருடம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க தான் சீஃப் மேனேஜர் கேட்டகரிக்கு அப்ளை பண்ண முடியும். அதில் ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலைவாய்ப்பு இருக்குது. இதுக்கெல்லாம் பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து மாதம் எப்படி பார்த்தாலும் 1.5 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் சேலரி எடுக்கலாம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் மட்டும் பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜர், இதிலிருந்து பாருங்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வேகன்சி இருக்குது. அண்ட் தென் சிவில் இன்ஜினியரில் ஒரு 2 வேகன்சி இருக்குது. ஆர்கிடெக்டில் ஒரு வேகன்சி. அதுக்கப்புறம் பாருங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர் சொல்லி கேட்குறாங்க, இதில் நிறைய டிசிப்ளின் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, இதில் ஒரு 30 வேகன்சி. அண்ட் தென் ஃபாரக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 70 வேகன்சி. ஸோ டிகிரி படித்தவங்க இந்த ஃபாரக்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம், பிஇபிடெக் படித்தவங்களுக்கு மற்ற வேலைவாய்ப்பு. அண்ட் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு பே ஸ்கேல் வந்து பார்த்தீங்கன்னா 36,000 பேசிக் பே. இதை ஃபாலோ பண்ணி அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து எப்படி பார்த்தாலும் முதல் மாத சம்பளமாக நீங்கள் ஒரு 55,000 வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். மொத்தமாக 606 வேகன்சி இருக்குது. இருக்கக்கூடிய வேகன்சியை எஸ்சிஎஸ்டி ஓபிசி இடபிள்யூஎஸ் யூஆர்னு சொல்லிட்டு எல்லா வகுப்புகளுக்குமே தெளிவாக டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் இந்த அசிஸ்டன்ட் மேனேஜரில் ஹை வேகன்சி வந்து டெக்னிக்கல் ஆஃபீஸர் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. அந்த வேகன்சி எல்லா வகுப்புகளுக்குமே இருக்குது, அதனால் எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாங்க. ஸோ ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் நான் சொன்ன மாதிரி 3 ஃபிப்ரவரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, க்ளோசிங் வந்து 23rd February வரைக்கும் டேட் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த வீடியோவில் ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் மட்டும்தான் சொல்ல போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ
எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து சீஃப் மேனேஜராக இல்லை மேனேஜராக அந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரெஷர் மட்டும் நம்ம பார்க்கலாம். ஃப்ரெஷர் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப்பில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கலில். குறைந்தபட்ச வயது 20, அதிகபட்ச வயது 30. இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலை வாய்ப்புக்கு பிஇபிடெக் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். எஸ்சிஎஸ்டியாக இருக்கிறீங்க அப்படின்னா 55% மதிப்பெண்கள் வாங்கினாலே போதும், சரிங்களா? அதுக்கப்புறம் சிவில் இன்ஜினியர் சேம், உங்களுக்கு வந்து பிஇபிடெக்கில் சிவில் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் தென் ஆர்கிடெக்டை பொறுத்தளவு பிஇபிடெக்கில் ஆர்கிடெக்சர் முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பாருங்கள் டெக்னிக்கல் ஆஃபீஸர், இதில் தான் ஒரு 30 வேகன்சி இருக்குது. ஸோ பிஇபிடெக் எனி டிசிப்ளின், ஓகேங்களா? பிஇபிடெக்கில் சிவில், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், ப்ரொடக்ஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் தென் இசிஏ டிபார்ட்மெண்ட்டு, சிஎஸ்சு, ஐடி டிபார்ட்மெண்ட்டு, அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த இடத்துல இடிசி எக்ஸட்ரா அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ பிஇபிடெக்கில் எனி டிசிப்ளின், ஏதோ ஒரு டிசிப்ளின் எடுத்து நீங்கள் பிஇபிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் ஜாப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஃப்ரெஷர் எலிஜிபிள். அண்ட் தென் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மேனேஜரில் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் வேலை வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரு 70 அதிகமான வேலை வாய்ப்பு. இந்த ஜாபுக்கு ஏதோ ஒரு டிகிரி, எனி டிகிரி, எனி டிசிப்ளினில் முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து எம்பிஏ படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா பிஜிடிபிஏ, பிஜிடிபிஎம், பிஜிபிஎம் இந்த மாதிரியான கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். 2 கோர்ஸ் முடிச்சிருக்கணும். அது என்னென்ன டிசிப்ளின் அப்படின்னா ஃபினான்ஸில், இன்டர்நேஷனல் பிஸ்னஸில், ட்ரேட் ஃபினான்ஸில் கேட்குறாங்க. ஸோ இந்த கேட்டகரியில் நீங்கள் வந்து டிகிரி பிளஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃபாரக்ஸ் ரிலேட்டடாக சர்டிஃபிகேட்லாம் இருக்குது, சர்டிஃபிகேட் கோர்ஸ்லாம் முடிச்சு சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும், முன்னுரிமை கிடைக்கும். நாட் ஃபார் கம்பல்சரி. மற்றபடி இந்த சர்டிஃபிகேட் இல்லாத எனி டிகிரி முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி இந்த சொல்லியிருக்கூடிய இந்த குவாலிஃபிகேஷன் படித்தவங்களும் இந்த ஒரு ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் அப்பர் ஏஜ் லிமிட்டை தாண்டி உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. எஸ்சிஎஸ்டிக்கு 5 கொடுக்குறாங்க, ஓபிசிக்கு 3 வரைக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அதே மாதிரி எக்ஸ் சர்வீஸ் மேன், பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் எல்லாருக்குமே சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொபேஷன் பீரியட் இருக்கும். எல்லா மத்திய அரசாங்க வேலைவாய்ப்புக்குமே இந்த ப்ரொபேஷன் பீரியட் உண்டு. இந்த ஜாபுக்கு 2 வரைக்கும் ப்ரொபேஷன் பீரியட் இருக்குது. ஸோ இந்த 2 உங்களுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. பட் கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க, நீங்கள் ஒரி பண்ணிக்க வேணாம். பட் இந்த 2 பர்ஃபார்மன்ஸ் அவங்க வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவாங்க, ஓகேவா? அதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு சர்வீஸ் பாண்ட் பற்றி போட்டிருக்காங்க, இதையும் நீங்கள் ஃபுல்லாக ரீட் பண்ணி பாருங்கள். செலெக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான், எப்போவுமே இந்த மாதிரி பேங்க் ஜாப் எல்லாமே ஐபிபிஎஸ் மூலமாக தான் கண்டக்ட் பண்ணுவாங்க. அங்கே உங்களுக்கு ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ்ன்னு சொல்லிட்டு இன்டர்வியூ, இந்த மாதிரி ஒரு 2 எக்ஸாமு ஒரு இன்டர்வியூ நீங்கள் கிராக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய இந்த யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா ஜாப், எஸ்ஓ ஜாப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ, அதுலேயுமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஜாபுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக ஸ்க்ரீனிங் பண்ணி இன்டர்வியூ மூலமாக கேண்டிடேட்டை ஹேர் பண்ணிப்பாங்க. இன்கேஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபுக்கு எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னா கோர் சப்ஜெக்டில் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. ஸோ நம்ம இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஃப்ரெஷர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆன்லைன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும், காமனான சிலபஸ் தான். ஸோ உங்களுக்கு வந்து பேங்கிங்கில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா காமனாக கேட்கக்கூடிய ஒரு வங்கி வேலை வாய்ப்புக்கான சிலபஸ் தான். குவாண்டிட்டி ஆப்டிடியூட்டு, ரீசனிங் அண்ட் தென் இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொஸ்டின்ஸ் இருக்கும். இதை ஃபாலோ பண்ணி ப்ரொஃபஷனல் நாலேஜ் ஆல்சோ கேட்பாங்க. ஏன்னா ஒரு ஜாபுக்கும் ஒரு பர்டிகுலராக டிசிப்ளின் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிகிரியில். ஸோ அது ரிலேட்டடாக ப்ரொஃபஷனல் நாலேஜில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. எல்லாமே மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் தான், சூஸ் த பெஸ்ட் அண்ட் செலக்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் இந்த எக்ஸாமை நீங்கள் கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ இருக்கும். பெனால்ட்டி மார்க் இருக்குது, ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 1/4 கால்குலேஷனில் மார்க் வந்து உங்களுக்கு நெகட்டிவ்ல டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நீங்கள் இன்டர்வியூ கிளியர் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த ஜாப் கிடச்சிரும். இன்கேஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிடி வைக்கிறதுக்கு, குரூப் டிஸ்கஷன் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் ஃப்ரெஷருக்கு வந்து ரிட்டன் எக்ஸாமினேஷன், அதை ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ மட்டும்தான். எக்ஸாம் சென்டர் நம்ம தமிழகத்தில் சென்னை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தை சேர்ந்த 38 மாவட்ட மக்களுமே சென்னை எக்ஸாம் சென்டர் சூஸ் பண்ணி எக்ஸாம் எழுதிக்கோங்க. எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா, இனிஷியலாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் ஃபீஸு பே பண்ணிவிட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, சிக்னேச்சர், லெஃப்ட் தம் இம்ப்ரெஷன், ஹேண்ட் ரிட்டன் டிக்ளரேஷன் ஃபார்ம், இது எல்லாமே காமனாக ஒரு பேங்க் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுற சேம் ப்ரொசீஜர் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசிக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 850. எப்போவுமே பேங்க் எக்ஸாமுக்கு இவ்வளோ ஃபீஸ் போடுவாங்க. அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி பர்சன் வித் டிசபிலிட்டிஸ்க்கு 175 ஃபீஸ், ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஆன்லைனில் கூட இந்த ஃபீஸை பே பண்ணிக்கலாம். அண்ட் தென் அப்ளை பண்ணுற அந்த ப்ரொசீஜர் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி கேளுங்கள். ஒரு நல்ல வேலைவாய்ப்பு, நிரந்தரமான அரசு வங்கி வேலைவாய்ப்பு, நம்ம தமிழகத்திலே யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, அங்கே உங்களுக்கான வேலைவாய்ப்பு இருக்கும். விருப்பமும் தகுதியும் இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். குறிப்பாக பேங்க் எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறவங்க இந்த எஸ்ஓ கேட்டகரிக்கு மறக்காமல் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வேலைவாய்ப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சி யூ, பை.